வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் குவெஸ்சன் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை தயாரித்து கொடுத்துள்ள சுரா கைட் கம்பெனிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாடல் குவெஸ்சன் பேப்பரை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, அது மட்டுமல்லாமல் பின்னாலேயே இந்த குவெஸ்சன் பேப்பருக்கான ஆன்சரும் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, குவெஸ்சன் பேப்பரும் கொடுத்து அதை கீழே விடையும் கொடுத்துருக்காங்க. சுரா கைட் கம்பெனிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மாடல் குவெஸ்சன் பேப்பர் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், ஒன் மார்க் குவெஸ்சன் இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழில் இருக்குது, அதுக்கடுத்து பாருங்கள் இங்கிலீஷில் இருக்குது, அப்படியே பார்த்துக்குங்க. அதற்கடுத்தது ஒரு மார்க் குவெஸ்சன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே இது பண்ணுறேன், பாருங்கள். அதுக்கடுத்தது இரண்டு மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கடுத்தது பகுதி மூணுக்கு நம்ம வந்துட்டோம், மூணு மார்க் குவெஸ்சன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கடுத்தது பாருங்கள் பகுதி நான்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், பகுதி நான்கு. அடுத்தது பாருங்கள் பகுதி நான்கு ஐந்து மதிப்பெண் வினாக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாருங்கள். அவ்வளோதான், இந்த குவெஸ்சன் முடிஞ்சது. இப்போது இந்த குவெஸ்சன் பேப்பரில் இருந்த எல்லா குவெஸ்டினுக்குமே கீழே விடை இருக்குது. பாருங்கள், ஒரு சைடில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடில் தமிழில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல்ல இருக்குது எல்லாமே தமிழில் இருக்குது, சரியா? எல்லாமே முதல்ல தமிழில் இருக்குது. அதற்கான விடைகள் முதல்ல இருக்கிறது எல்லாமே தமிழ். பாருங்கள், நான் கொஞ்சம் வேகமாக இது பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. இந்த குவெஸ்சன் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மீடியத்துக்கான விடைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஃபைலுக்கான பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? இது எல்லாமே ஆன்சர், இது எல்லாமே ஆன்சர். பாருங்கள், தமிழ் மீடியம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதற்கடுத்தது தமிழ் மீடியம் முடிஞ்ச உடனே அப்படியே இங்கிலீஷில் இருக்கும், அதையும் அப்படியே நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்லோவாக காமிக்கிறேன். இந்த ஃபைல் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், விடைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இது உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இது பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்குங்க, சரியா? நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் வழியாக நீங்கள் போய் என்ன செஞ்சுருங்க, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சர் சொல்யூஷன் விடைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இது பண்ணுறேன். இது வந்து பிடிஎஃபாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? இதான் என்னது, இங்கிலீஷ் மீடியத்திற்கான விடைகள். அவ்வளோதான், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாடல் குவெஸ்சன் பேப்பர் முடிந்தது. வாழ்த்துக்களுடன் உங்கள் எஸ்டிவி மேத்ஸ் யூடியூப் சேனல். நன்றி.